ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கோவிட்னால பாதிக்கப்பட்ட நம்ம இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து இப்போ கோவிட்லேருந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவர் ஆகிட்டார். இப்போ வந்து அவர் வந்து ப்ராக்டிஸில் இருக்கார். இந்தியா வந்து இங்கிலாண்டுக்கு எகெஸ்ட்டாக வந்து 3 2020 மேட்ச், 3 1-டே இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வந்து விளையாட போகிறாங்க. இதில் வந்து ரோஹித் வந்து திருப்பி வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்கிலாண்டுக்கு எகெஸ்ட்டாக வந்து 5th டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி வந்து ப்ராக்டிஸ் செஷனில் இந்தியா வந்து ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ தான் வந்து ரோஹித் சர்மாக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதனால் அவர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் இவ்வளோ நாளாக. அதுக்கு பதிலாக வந்து 5th டெஸ்ட்டில் வந்து ஜாஸ்பிரீத் பும்ரா வந்து ரோஹித் சர்மாக்கு பதிலாக கேப்டன்ஷிப் பொறுப்படுத்தி இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ ரோஹித் சர்மாக்கு வந்து இன்றைக்கி டெஸ்ட் எழுத்த பொழுது அவருக்கு வந்து கோவிட் நெகட்டிவ்னு சொல்லி வந்திருக்கு. அவர் வந்து கம்ப்ளீட்டாக குணமாயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து திருப்பி வந்து இப்போ ப்ராக்டிஸ் செஷனுக்கு வந்திருக்காரு. இதனால் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. 5th டெஸ்ட் மேட்ச் முடிந்ததுக்கப்புறம் இந்தியா வந்து இங்கிலாந்துக்கு அகேஸ்ட்டாக வந்து ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பில் வந்து 3 2020 மேட்ச், 3 1-டே மேட்ச் விளையாட போகிறதுனால ரோஹித் சர்மா இப்போ வந்து ப்ராக்டிஸில் இருக்காரு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ வெரி மச்.